உக்ரைனில் அழகி ஒருத்தவங்க ஜெலன்ஸ்கி மேலே ஒரு புதிய புகார் ஒன்றை கிளப்பியிருக்காங்க. அந்த புகார் என்ன? யாசர் அராபத் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபரோடு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒப்பிட்டு பேசிய நபர் யார்? அது சரியான விஷயம்தானா? நேட்டோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஜெலன்ஸ்கியை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அப்படி என்ன நேட்டோ உக்ரைனை பார்த்து சொன்ன விஷயம்? ரஷ்யா யுஎஸ் கொடுத்த ஒரு ஆயுதத்தை ரொம்ப அதிபயங்கரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் என்ன? அதனால் அமெரிக்காவுக்கு என்ன நட்டம்? அடுத்து என்ன நடக்கப் போகுது ரஷ்யா உக்ரைன் வாரில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுதுங்கிறது உலகம் அறிந்த செய்தி. அப்படி அவங்க கொடுத்த நிதி உதவியில் 61 மில்லியன் டாலர் அளவுக்கு, பில்லியன் டாலர் அளவிற்கான உதவிகள் இப்போது ஜெலன்ஸ்கிக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் திருட்டுத்தனமாக பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மிகச்சிறந்த திருடராக வளம் வரக்கூடியவர், அது மட்டும் கிடையாது அமெரிக்கா மக்களுடைய உழைப்பை சுருண்டி சாப்பிடக்கூடிய ஒரு நபர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆப்ரம் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல், அதாவது மிசைல் அப்படிங்கிறத விட அது ஒரு டேங்க், டைரக்டாக 1000 கிலோமீட்டர் தாண்டி கூட மிசைலை ஏவக்கூடிய வல்லமை படைத்தது. மொத்தமாக 4 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். ஒருத்தவங்க லோடு ஏற்றுறதுக்கு, ஒருத்தவங்க அட்டாக் பட்டனை அமுக்கிறதுக்கு, ஒருத்தவங்க டிரைவ் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தவங்க அதுக்குள்ளே என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட வசதிகள் இருக்கக்கூடிய ஆப்ரம் டேங்க் அமெரிக்காவால் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்பட்டது. இதை அமெரிக்காவும் உறுதி செஞ்சதுக்கு பிறகு ஆப்ரம் டேங்க் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. மொத்தமாக இந்த டேங்கை பொறுத்தளவில் 67 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடியது. அப்படி ஸ்பீடாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை அழகாக கேப்சரும் பண்ணி அமெரிக்காவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. பாரு, அமெரிக்கா கொடுத்த ஆப்ரம் டேங்க் உளுந்து நொறுங்கக்கூடிய காட்சிகள், வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கோப்பா அப்படின்னு. இது ரஷ்யாவினுடைய பவரை அமெரிக்காவுக்கு காட்டக்கூடிய ஒரு நல்லதொரு விடயம். ஃபார்மர் யூகே மினிஸ்டர் ஜேம்ஸ் ஹியாப்பி அப்படிங்கிற நபர், இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அல்ல, இவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 2025 வரைக்கும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியால் இந்த போரை தன்னந்தனியாக நடத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. 2025 வரைக்கும் நேட்டோவினுடைய துணை அவருக்கு தேவைப்படும். அதற்கு பிறகு நேட்டோ தன்னைத்தானே ஆயுதங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விலகும். அப்போது உக்ரைன் தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இன்னொரு கூடுதலான விஷயம், இவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வார்த்தைகள் என்னென்னா, ரஷ்யா உக்ரைனில் ஏற்கனவே நிறைய நகரங்களை கைப்பற்றிடுச்சு. இப்போது குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும்ல, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த கிராமங்கள் எல்லாமே ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்படி 4 கிராமங்கள் ஓவர் நைட்டில் கைப்பற்றியிருக்காங்க ரஷ்யா. கிட்டத்தட்ட உக்ரைனுடைய முழு ஏரியாவையுமே ரஷ்யா கைப்பற்றிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இவர் சொன்னதை இங்கே பொருத்தி பார்க்கும்போது, போர் நடந்துக்கிட்டே இருக்கும், உக்ரைனுங்கிற நாடு மெல்ல மெல்ல ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னைத்தானே விழுங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ரஷ்யா முழுமுதலாக ஒரு ஒட்டகம் வந்து ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே வாய் வச்சதுன்னா அந்த தண்ணியை எப்படி வந்து வாயை திறந்த மணியமாக தான் இருக்கும், ஆனால் தண்ணி பூரா ஒட்டகத்தினுடைய வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உக்ரைனுக்கு ஏற்படும். உக்ரைன் நீராகவும் ஒட்டகமாக ரஷ்யாவும் மாறும் அப்படிங்கிறது தான், மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு.
ஆயுதங்கள்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் யாருக்கு? உக்ரைனுக்கு. அவங்களுக்கான நிதி உதவியெலாம் கொடுக்குறாங்க. அமெரிக்கா உட்பட நாட்டோவின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகளும் கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு ஆயுதங்கள் கொண்டு போய் இங்கே லோட் பண்ணிட்டீங்க, அதை எடுத்து ஒருத்தன் ஃபைட் பண்ணணும்ல, அதுக்கு உக்ரைனில் படைகளே இல்லையே அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட்டு சொல்லுது. பிரான்ஸ் ஆட்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இத்தாலி எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, ஜெர்மனி மறுப்பு தெரிவிச்சிச்சு, ஆஸ்திரேலியா உள்ளுக்குள்ளேயே வரல, அமெரிக்கா மட்டும்தான் வந்து உதவி செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரானுக்கு ஈகோ பிரச்சனை, அதனால் ஆல் இண்டியாராக உள்ளே வந்தார். இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் ஜெர்மன் 6200 உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. அதுவும் 2023 கடைசி காலகட்டத்தோடு முடிஞ்சிருச்சு. இந்த 2024 உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவிலான சோகம். அந்த சோகத்தில் மக்கள் எல்லாமே வாட்டி வதங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆர்ஐஏ நவாஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சோர்ஸ், அது ஒரு பத்திரிகையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஒரு அழகி. அவங்க ஒரு டிவி நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர். அந்த தொகுப்பாளருடைய பெயர் வந்து ஸ்னேசானா எகோரவா அப்படிங்கிறது தான். ஒரு அழகிய பெண், உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகள் ஜெலன்ஸ்கியை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த லேடி உக்ரைனில் இருக்கக்கூடிய தனியார் டிவியினுடைய தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர். ஜெலன்ஸ்கியை மானாங்கனியாக திட்டியிருக்காங்க. திட்டின விஷயம் உலக மக்களையே, அப்பா அந்த பொண்ணு கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. உக்ரைனிய மக்களுக்கு இவர் வந்து ஒரு நரகத்திலிருந்து கிளம்பி வந்த ஒரு சாத்தான் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொதிக்கும் உலைகலனில் மக்களை தூக்கி போட்டு வாட்டக்கூடிய வேலையை ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தீயவன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது உக்ரைன் முழுவதும் காட்டுத்தீயாக இந்த செய்தி பரவ எஸ் சீஸ் கரெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? ரஷ்யாவுக்கு ப்ராப்ளமே இல்லையா? ரஷ்யாவை வந்து யாருமே ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மெய்காப்பாளர்கள் 2 மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய மாஸ்கோ நகரத்துக்குள்ளேயே புகுந்து 2 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த குரோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி ஹால் அதன் மீது அட்டாக் நடத்திய ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். அப்போது ரஷ்யாவுக்கு இதன் மூலியமாக பிரச்சனை தான். பணம் வாங்கி கொண்டு கூலிப்படைகளாக சில பேர் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள என்றாகி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த போர் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. அந்த எண்ணப்பாட்டுக்கு தீனி போடக்கூடிய வகையில் தான் இந்த செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதும், ஆனால் ரஷ்யாவும் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, ஃப்ளட்டு உள்ளிட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, அதை தாண்டி போரையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, உக்ரைனுங்கிறது குட்டி நாடு. அப்போ அந்த குட்டி நாட்டின் மீது ரஷ்யா வந்து என்னுடைய செல்லப்பிள்ளையவன் அதனால் நான் போர் பண்ணலை, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தான் இன்னமும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கார். ரஷ்ய அதிபர் புட்டின் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்காவை பார்த்து இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். ஐசிசியில், அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில், நெதன்யாகுவை குற்றவாளின்னு நீ சொல்ல மாட்டற, ஆனால் என்னுடைய நாட்டினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய உக்ரைன் மீது நான் வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் பண்ணேன்னா என் மீது ஐசிசியில் வாலண்டியராக கேஸ் போட்டு என்னைய கைது பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறேன். இன்னும் என்னைய உன்னால் கைது பண்ண முடியல, ஆனாலும் நெதன்யாவுக்கு ஒரு நியாயம், இந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயமடா அப்படின்னு பேசியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸ் ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உக்ரைன் நாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் கிடையாது, அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா போலந்து நாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற தகவலும். இந்த போலந்து நாட்டை நோக்கி போகக்கூடிய மக்கள் மீது உக்ரைனிய இராணுவம் ரஷ்யா மீது போர் தொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் நாட்டை விட்டு கிளம்பக்கூடிய உக்ரைனிய மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அவங்கள கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ஆர்டி நியூஸ் ஃபைல் செய்து. இதனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் அவங்க பேசுவாங்களே தவிர உக்ரைனிய இராணுவத்துக்கு ஆதரவாகவோ ஜெலன்ஸிக்கு ஆதரவாகவோ பேச மாட்டார்கள் அப்படின்னு ஆர்டி நியூஸினுடைய ரிப்போர்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. முன்னாள் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஒரு இணைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம்,
அவர் பேர் வந்து எப்ராஹிம் மைக்கசி அப்படின்னு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜெலன்ஸ்கிங்கிற உக்ரைனிய அதிபர் பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய முதல் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய யாசர் அராபத்துக்கு இணையானவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. யாசர் அராபத்தை ஹீரோவாக பார்க்கக்கூடியவர்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள். யாசர் அராபத்தை அரகண்டான ஒரு ஃபெல்லோவாக பார்க்கக்கூடியவங்க மேற்குலக நாடுகள். இந்த இரண்டும் தான் யாசர் அராபத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை தாண்டி யாசர் அராபத்தினுடைய ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் 1996 2004 வரைக்கும் இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியை ஆண்டவர். அவர் தான் வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு நிறையா விஷயங்கள் செஞ்சு கொடுத்தார். அதற்கு பிறகு போருக்கு வழிவகுத்தவர் அவர் தான் அப்படின்னு பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. ஃபட்டா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனதும் அவர் தான். அதுதான் இன்றைக்கி பெரிய அளவில் அதனுடைய விதைகள் தான் இன்றைக்கி ஹமாஸா முளைச்சி வெளியில் வெளியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்க தான். அப்போ போர் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யாசர் அராபத் அப்படிங்கிற கேண்டிடேட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது. அப்படி போரை நடத்துவதில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர் ஜெலன்ஸ்கி கம்பார், இல்லை இவரோட இவரை இணைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு இஸ்ரேல் மட்டுமல்ல, மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல, ரஷ்யா உக்ரைன் நாடுகள்லையும் இப்படி ஒரு பேசுபொருளாக தோண்டியிருக்கு. ஓ, ஜெலன்ஸ்கி இஸ் ஈக்குவல் டு யாசர் அராபத் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது போலந்துலையும் உக்ரைன் வந்து தனது மரியாதையை இழந்துருச்சு. போலந்து வந்து முதல்ல வந்து ரஷ்யாவுக்கு எதிராக கொக்கரிச்சிச்சு, வந்து டைரெக்டாக நாட்டோவில் அங்கத்தினராக மாறினதுக்கு பிறகு. அதற்கு பிறகு இப்போ உக்ரைனிய மக்களையும் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போலந்துலேருந்து. அதை தாண்டி நாட்டோவினுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், 2009 உக்ரைனை வந்து நாங்கள் இணைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், முடியலை. ஆனால் 2025 வந்து உக்ரைன் வந்து நாட்டோவில் அங்கத்தினராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்கிறாங்க. அப்படி ஆகலை அப்படின்னா உக்ரைன்கிற நாடே காணாமல் போய்விடுங்கிற எச்சரிக்கை மணியையும் அடித்து நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.